அது அப்ப சொன்ன. அப்போ இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உங்களுக்கு நெருங்கின சொந்தம்னா அது நாங்க மட்டும்தான். நீங்க இதை ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலைனாலும் சரி, எங்க மாமா வீட்டு விசேஷத்துல நான் தான் முன்ன நின்று எல்லா வேலையும் செய்வேன். வானதி கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் இந்த வீட்டு திண்ணையில படுத்து கிடந்து உங்களுக்கு வேண்டியத நான் செஞ்சு கொடுக்கறேன். சொல்லுங்க மாமா, இப்ப நான் என்ன செய்யணும்? ஒண்ணு இல்ல வருது, சம்பந்தி வீட்டுக்காரங்க எல்லாம் இன்னைக்குதான் சென்னையில இருந்து இங்க வந்திருக்காங்க, அதான் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகணும். நீ வந்தா உங்களுடைய வண்டியில போயிட்டு வந்துடலாம் தான் உன்ன கூப்பிட்டேன். சம்பந்தி வீட்டுக்காரங்களா? யாரெல்லாம் வந்திருக்காங்க மாமா? மாப்பிள்ள, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே தான் வந்திருக்காங்க. சம்பந்தி மாவுக்கு வேற இப்பதான் நான் போன் பண்ணி சொன்னேன். சரி வா, நாம போயிட்டு வந்துருவோம். இவர் என்ன நடந்தது தெரியாம நம்மள சிக்கல்ல மாட்டி விட பாக்குறாரு. ஏன்பா சுந்தரம், சம்பந்திய பாக்க போறதுக்கெல்லாம் இவனை ஏன்பா கூட்டிட்டு போற? நீங்க ஏதாச்சும் முக்கியமா பேசுவீங்க, அந்த நேரத்துல இவன் எதுக்குப்பா தேவையில்லாம? ஆமா மாமா, எனக்கு கூட அதான் சரின்னு தோணுது. நான் வேணா உங்களை ஒரு ஆட்டோல ஏத்தி விடட்டுமா? நீங்க போயிட்டு வந்துருங்களேன். இல்லமா இருந்து, இது மட்டும் இல்லாம எனக்கு வேற வேலையும் இருக்கு, அதான் நீ வந்தா கையோட எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடலாமேனு பாக்குறேன். நாம சீக்கிரம் போயிட்டு வந்துருவோம் வா. அங்க போனா நான் வருவனா என்னன்னு தெரியல. மருது, என்ன போகலாமா? போலாமா, உள்ள வரலாமா? அண்ணே வாங்க. அண்ணே என்னண்ணே, நீங்க வேற யார் வீட்டுக்கோ வர மாதிரி வாசல்ல நின்னுட்டு வரலாமான்னு கேக்குறீங்க? இது உங்க வீடு, நாங்க இல்லனா கூட நீங்க இங்க வரதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. சந்தோஷமா. இதுல எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வந்திருக்கமா, சூடு ஆறதுக்குள்ள எல்லாரும் சீக்கிரம் சாப்பிடுங்க. அண்ணே இங்கதான் வேலையாளுங்களா இருக்காங்கல்ல, நாங்களே சமைச்சுக்கிறோம்னு சொன்னமே, அப்புறம் எதுக்குன்னு இவ்ளோ சிரமப்பட்டு இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? இதுல சிரமப்படுறதுக்கு என்னமா இருக்கு? நீங்க சென்னையில எப்படி வேணா சாப்பிட்டுக்கோங்க, ஆனா திருச்சிக்கு வந்தா நம்ம வீட்டு சாப்பாடத்தான் எல்லாரும் சாப்பிடணும். அதுவும் இல்லாம வானதி ஆசை ஆசையா உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்கு. என்னாச்சுன்னு? ஒண்ணு இல்லம்மா, எங்க அக்கா பையன் கூட வந்தான், அவனை காணோம். மருது, வா மருது. வா மருது, இவன் எங்க அக்கா பையன், பேரு மருது. மருது, இவங்கதான் மாப்பிள்ளையோட அம்மா. வணக்கம்மா. வணக்கம், உட்காருங்க. உட்காரு உட்காரு மருது. வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வரமாட்டேன்னு அடம்பிடிச்சான், நான் தான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கலாம்னு கையோட இவனை கூட்டு வந்த. நல்லதுன்னு தரகர் மணிதான் போன் பண்றான், இதோட ரெண்டு மணி தானே போன் பண்ணிட்டான், என்ன அவசரம்னு தெரியல, நான் பேசிட்டு வந்துறேமா. ஒண்ணு அவசரம் இல்ல, நிதானமாவே பேசிட்டு வாங்க. சரிமா. ஆத்தி, இவரை நம்பி வந்தா இவர் நம்மள தனியா கோர்த்து விட்டுட்டு போயிட்டாரு. அம்மாவோட கட்டாயத்துக்காக மனுஷ கல்லாக்கிட்டு நான் உன கல்யாணம் பண்ணிட்டா கூட என்னால உன் கூட நிம்மதியா வாழ முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது. இதெல்லாம் உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லிருக்கணும். இத்தனை நாளா எதையும் மனசு விட்டு உங்ககிட்ட பேசாம இருந்தது என்னோட தப்புதான். பிடிக்காத ஒரு வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டு காலம் பூரா கஷ்டப்படுறதுக்கு என்னோட முடிவு என்னங்கிறத இப்ப உங்ககிட்ட சொல்லிடலாம் தோணுச்சு, அதான் போன் பண்ண. இது நான் மட்டுமே சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்திருந்தா நானே இதை தனியா ஹேண்டில் பண்ணிருப்பேன், ஆனா இது நம்ம ரெண்டு பேரோட லைஃப் மேட்டர், அதான் உங்ககிட்ட இதை பத்தி பேசணும். இதுக்கு மேலே நாம அமைதியா இருக்கிறதுல அர்த்தம் இல்ல வானதி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லு.
நான் வச்சிடுறேன். அப்ப சரி, நல்ல வேலை செஞ்ச. இருந்தாலும் மாப்பிள்ளைய பாத்தி ஆர்த்தி எவ்வளவு தத்ரூபமா நடிச்சு நம்மள எல்லாம் முட்டாளாக்கிருக்காரு. அவர் போன்ல பேசுறதெல்லாம் வச்சு ஏதோ தப்பா இருக்குன்னு நீ அன்னைக்கே சொன்ன, நான் தான் நம்பல. நீ சொன்னதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாயிருச்சு பாத்தியா? எல்லாத்த விட இன்னைக்கு நீ போய் போன் எடுத்தியே, உனக்கு பதிலா வானத்தி முதல்ல போன் எடுத்து பாத்திருந்தா என்ன ஆயிருக்கிறது? என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு ரெண்டு நாள் லேட்டா தெரிஞ்சிருக்கும். எத்தனை நாள் அவரால் இந்த விஷயத்த மூடி மறைச்சிட்டு இருக்க முடியும் சொல்லு பாக்கலாம். மறைப்பாங்க, மறைப்பாங்க, மூடி மறைப்பாங்க. ஆர்த்தி, நீ வச்சிருக்கிற அந்த ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போதண்டி நான் நினைச்சதை நடத்தி காட்டுறதுக்கு. கல்யாண கனவுல செருவடைச்சு பறந்துட்டு இருக்கால அந்த வானத்தி, அவ ரெக்கையெல்லாம் எப்படி உடச்சு சின்னாபின்னமாக்குறேன்னு பாரு. சும்மா சொல்லக்கூடாது, என் பொண்ணு கொஞ்சம் இடம் பண்ணி கொடுத்தா நல்லாவே விளையாடுறா. வானதி வேண்டாம், எடுத்துக்கோ. வாங்க மாப்ள, வாங்க தம்பி. நீ ஏமா எந்திரிச்சு நிக்கிற? இல்லாத்த, அவரு உட்காருவார்ல, அதான். கார்த்தி நின்னா மருமகளுக்கு கால் வலிக்குது போல இருக்கு. ஏமா, கல்யாண விஷயமா ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. ஆமாண்ணே, இனி அடுத்தடுத்து நிறைய வேலை பாக்கணும்ல, அதனாலதான். கல்யாணத்துக்கு சென்னையில பெரிய மாலா பார்த்து புக் பண்றோம். எல்லாத்துலயும் யார் பெஸ்டா இருக்காங்களோ அவங்களதான் புக் பண்றோம். என்ன சம்பந்தி நீங்க? இதெல்லாம் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா என்ன? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க நீங்க, அதெல்லாம் எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி செஞ்சிருவீங்க நம்பிக்கை இருக்கு. மாப்பிள்ள பொண்ணுக்கு ரிசப்ஷனுக்கான டிரெஸ் எல்லாம் சென்னையில வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். முகூர்த்த புடவை காஞ்சிபுரத்துல போய் வாங்கிடலாமே. முகூர்த்த பட்டு மட்டும் என்னவோ, எனக்கு இந்த ஊர்லயே வாங்கிடலாம்னு தோணுதுங்க. இப்படி ஒரு மருமக கிடைச்சிருக்கா இந்த ஊர்லயே, அவளுக்கான அந்த முகூர்த்த புடவையை எடுத்துடலாம்னு பாக்குறேன். உங்க விருப்பம் என்னமோ அப்படியே செஞ்சிடலாமா? இன்னைக்கே நல்ல நாள் தான், இன்னைக்கே வேணாலும் நம்ம எல்லாரும் போய் முகூர்த்த புடவை எடுத்துடலாம். அதுக்கு என்னங்க சம்பந்தி, தாராளமா போயிட்டு வந்துடலாம். நீ என்ன வானதி அமைதியாவே இருக்க? இது உன் கல்யாணம், இதுல உனக்குன்னு எதுவும் தனிப்பட்ட விருப்பம் இருந்தா சொல்லு, அதையும் செஞ்சிடலாம். இப்பவாச்சும் எங்க அம்மா கிட்ட எனக்காக ஏதாவது பேசுவானது? நான் பேசுறதுக்கு ஒண்ணு இல்லம்மா, நீங்களா பார்த்து எது செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கும். பேசு. எல்லாரும் கல்யாணத்துக்கு நாலஞ்சு நாள் முன்னாடியே சென்னையில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. கண்டிப்பாமா, இருக்கிற மாதிரி பாக்கறோம். இன்னும் நாம கல்யாண வேலையா நிறைய பேச வேண்டியிருக்க, அதுக்கு முன்னால நீங்க எல்லாரும் சாப்பிடணும். இல்லம்மா, இவ்ளோ தூரம் எல்லாரும் வந்துட்டு கை நினைக்காம போனா எப்படி? இன்னைக்கு எல்லாரும் இங்கதான் சாப்பிட போறீங்க. வா வானதி, இரு. வழக்கமா நீ பூ வச்சுப்பல்ல, இன்னைக்கே வைக்கல? இல்லம்மா. சரி விடு. ஸ்வேதா அம்மா போ. இப்பதான் அழகா லட்சணமா இருக்க. ஏத்த, வார்த்தைக்கு வார்த்தை நீயும் வானத்தையும் எனக்கு ஒண்ணுதானே சொல்லுவீங்க, இப்ப அவளுக்கு மட்டும்தான் பூவா? ஏன் ஏன் தலையில எல்லாம் பூ வச்சு விட மாட்டீங்களா? இப்ப என்ன, உனக்கு பூ வச்சு விடணும் அவ்வளவுதானே? தள்ளுமா. பூ வச்சிட்டீங்கல்ல, இது போதும். கூடிய சீக்கிரமே உன் புள்ள கையால என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன்.
ஒரு புடவையில போய் இவ்வளவு காசு செலவழிக்கணுமான்னு தான் எனக்கு யோசனையாவே இருக்கு. இருந்தாலும் நீங்களும் சம்பந்தியமா இவ்வளவு பிடிவாதமா இருக்க போய் தான் நான் எதுவும் சொல்லாம இருந்துட்டேன். சம்பந்தி, ராஜேஸ்வரி தனக்கு ஏதாவது வாங்கணும்னா கூட கூடவோ குறைவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே அவளுக்கு பிடிச்சவங்களுக்கு செய்யணும்னு நினைச்சிட்டான்னு வைங்க, அவ இஷ்டம் போல செய்வா. வானதிக்கு இப்ப லட்சக்கணக்கில் புடவை எடுக்கிறாள், ஆனா எங்க கல்யாணத்துல அவ உடுத்தினது என்னமோ ரொம்ப சாதாரண புடவை தான். அப்ப எங்களுக்கு போதுமான அளவுக்கு வசதி வாய்ப்புலாம் இல்லங்கறதுலாம் ரெண்டாவது விஷயம். ஆனா என் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு அவ முகூர்த்த புடவைக்கு நான் 20,000 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தேன். ஆனா அந்த பணத்துல நான் ஒரே ஆள் புடவை வாங்கி கட்டிக்கிறதுக்கு 100 பேருக்கு சாப்பாடு போடலான்னு ராஜேஸ்வரி சொல்லிட்டா. அவ விருப்பப்படியே நான் நிறைவேற்றவும் செஞ்சேன். அன்னைக்கு அவளுக்காக 20,000 ரூபாய்க்கு புடவை எடுக்க யோசிச்சவ இன்னைக்கு வானதிக்காக 2,00,000 ரூபாய்க்கு புடவை எடுக்கிறானா, அது இவ மேல உள்ள பாசத்துல தான் சம்பந்தி. புரியுது சம்பந்தி. சரி, அவங்க எடுத்துட்டு வரட்டும், நம்ம வெளியில் வெயிட் பண்ணலாம். மாமா. மாமா. புதுசா இருக்குல்ல, சொல்லு வானதி. பிடிச்சிருக்குமா? எனக்கு இது வேண்டாமா? சமந்தி, நான் சொல்றது சரிதானே? ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க தப்பா சொல்வீங்களா? ஆனா என்ன, அத பானத்தை வீட்டுல இருக்கும்போது சொல்லிருந்தானா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்ப பாருங்க, இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு நேரம் செலவு பண்ணி புடவையெல்லாம் எடுத்துட்டு இப்ப இப்படி சொல்றாளே. இப்ப இந்த புடவைய என்ன பண்றது? நீங்களே கட்டிக்க முடியும். நம்ம ஸ்வேதாவுக்கு வேணாம். அப்புறம் இருக்கிறது நான் எப்படி கட்டிக்க முடியும்? எனக்கு வேணாம். அப்போ இந்த புடவைய என்ன பண்றது சம்பந்தி? நீ சுத்தி வளைச்சு எங்க வர போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்ண போற ராஜி? ஆர்த்தி எங்க? ஆர்த்தி அதோ அங்க நிக்கிறா பாருங்க. என்னமா பண்ற? அன்னைக்கு கோயில்ல ஜோசியர் உன் மனசுல ஒரு நம்பர் நினைச்சுக்கிட்டு அதை சொல்லு, அது இந்த சோழில விழுந்ததுன்னா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி நான் இன்னைக்கு செஞ்சு பாக்க போறேன். எதுக்குமா இப்ப இதெல்லாம்? பின்ன உனக்கு நல்ல நேரம் கூடி வந்துருச்சு, இனிமே உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அத நீ நம்பணும்ல, அதுக்காக தான் இது. சரி, நீ ஒரு நம்பர் சொல்லு. சொல்லு, உன் மனசுல ஒரு நம்பர் நினைச்சிட்டு சொல்லு. சரி சொல்லு ஆர்த்தி. 5. சரி. முருகா. மா, நான் சொன்ன மாதிரி 5 விழுந்திருக்குமா? நான் தான் சொன்னல்ல, இனிமே நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் ஆர்த்தி. நல்லது மட்டும்தான் நடக்கும் உனக்கு. அம்மா இருக்கல்ல, நல்லதெல்லாம் நடக்கும். சீக்கிரமே நீ ஆசைப்பட்டவனோட மனக்கோலத்துல நீ நிக்க போற. உன்னை இந்த அம்மா நிக்க வைப்ப. உங்க அப்பாவும் அந்த பானத்தையும் சேர்ந்து நமக்கு பண்ண துரோகத்துக்கெல்லாம்
அவங்க நினைக்கிற எதுவுமே நடக்காது ஆர்த்தி. அவங்க ஆசை எல்லாம் மண். அவங்க எப்படியா போகட்டும், நம்ம இதுக்கு நம்ம வாயில சொல்லிக்கிட்டு நமக்கு நல்லது நடக்கும்னு அந்த கடவுள் சொல்லிட்டாருல, அது போதும். என் பிள்ளைக்காக இத்தனை நாளா நான் வேண்டினதுக்கு அந்த கடவுள் காது கொடுத்து இப்பவாது கேட்டது. என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடந்தா எனக்கு அதுவே போதும். நீ நல்லா இருந்தா எனக்கு அது போதும் ஆர்த்தி. இல்லப்பா, நான் போன்ல தேடி பார்த்ததுல அவரு போன் பண்ணதாவே எனக்கு காட்டல. இல்லனா ஒருவேளை உன் கைப்பட்ட எதுவும் தவறுதலா அழிஞ்சிருச்சா? தவறுதலாம் அழியல, வேணும் தான் நான் அழிச்சேன். அழிச்சியா? எல்லாம் வானதிக்கு அதை பத்தி தெரியக்கூடாதுன்னு பேசுறேன். வானதியை கட்டிக்க போறவரு அவளுக்கு போன் பண்ணிருக்காரு, இது ஏன் அவளுக்கு தெரியக்கூடாது? ஏன்னா அவர் பேசினது அப்படி. போன் அட்டன் பண்ணது யாருன்னு கூட தெரியாம என்ன பேசினார் தெரியுமா அவரு? அவருக்கு வானத்தைய கட்டிக்கிறதுல விருப்பம் இல்லையா? அவங்க அம்மா சொன்னதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே அவர் ஒத்துக்கிட்டாராம்பா. ஆர்த்தி, நீ என்ன சொல்ற? இதெல்லாம் நான் சொல்லல. இதோ இப்ப வந்துட்டு போனாரே, அவர் சொன்னது. உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா, இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பாங்க. வனதி, நான் என்ன கேக்குற, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அவரோட படிப்புக்கும் சொசைட்டில அவருக்கு இருக்கிற அந்தஸ்துக்கும் வானத்தி பொருத்தமே இல்லாதவன் அவர் ஃபீல் பண்றாருப்பான். இதெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்ல முடியாமதான் வானத்திக்கு போன் பண்ணி அவ மூலமா எல்லாருக்கும் தெரிய வரணும்னு அவர் நினைக்கிறாரு. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்கு உதவி பண்ணனு வானத்தின்னு நினைச்சுக்கிட்டு அவர் ஏன் கிட்ட பேசினத என்னால எப்படி பாத வானத்தி கிட்ட சொல்ல முடியும்? ஆர்த்தி, ஆர்த்தி, என்னடி என்ன பேசிட்டு இருக்க நீ? ஐயோ கடவுளே, நல்லபடியா நிச்சயதார்த்தம் நடந்து பத்திரிக்கை அடிச்சு நாள் குறிச்சு பொண்ணு மாப்பிளையும் பேசிக்கிட்டு எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும் போது நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்றியே! ஐயோ கடவுளே, என் தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கே. இதுக்காக நான் கோயில் கோயிலா போய் சாமி கும்பிட்டு என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ஆண்டவா, ஏங்க ஏங்க நீங்க மரம் மாதிரி நிக்கிறீங்க? இவ வேற இப்படி சொல்லிட்டு இருக்கா, என்ன எதிர விசாரிங்க? அம்மா, இல்லம்மா, ஆர்த்தி சொல்றது உண்மையா இருக்காது. அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்மா. ரொம்ப பிடிச்சதுனாலதான் போன் பண்ணி கல்யாணத்தை நிறுத்த போறதா சொன்னாரா? கிளம்பணும், முதல்ல வழி விடு. முடியாது, நீங்க யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் நடிக்கலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. நீங்க பேசின கால் ரெக்கார்ட வானத்தி போன்ல இருந்துதான் எரேஸ் பண்ணிருக்க. ஆனா என் போன்ல உடனே மாத்தி பத்திரமா இப்ப வரைக்கும் வச்சிருக்கேன். இருங்க கேளுங்க, நீங்க என்ன எமோஷனல்ல எப்படி பேசுனீங்க போட்டு காமிக்கிட்டா? இப்ப கேளுங்க. கேளுங்க, இந்த கல்யாணத்துல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் எனக்கு இல்ல. இன்னும் சரியா சொல்லணும்னா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட எனக்கு விருப்பம் இல்ல. கார்த்திக், போன கொடுங்க. நோ, போன கொடுங்க. கொடுங்க, முடியாது. கார்த்திக், போன கொடுங்க. முடியாதுன்னு சொல்ல. பொறுமையா இருப்ப, இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்க மாட்டேன். உங்களுக்கு தான் வானத்தை பிடிக்கல, அப்புறம் எதுக்கு இன்னும் நடிச்சிட்டு இருக்கீங்க? கார்த்திக், உங்களுக்கு வானத்தை விட என்ன தானே ரொம்ப பிடிக்கும்? உன்ன பிடிக்குமா? வானதி எனக்கு பொருத்தம் இல்லாத ஒன்னு நினைக்கிறதால உன்னை எனக்கு பிடிக்கணும் அர்த்தம் ஆயிடாது. நீ உங்க அம்மாவும் எவ்வளவு கீழ்த்தனமான புத்தி உள்ளவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்ற மாதிரி ஒரு நல்ல குணம் அவங்க வீட்டில் இல்லவே இல்ல. அவங்க வளப்புல வந்த நீயும் அவங்கள மாதிரி தானே இருக்கிற. எங்க அம்மா மேல வானதி வச்சிருக்கிற மரியாதை என்ன,
உனக்கும் உங்க அம்மாவுக்கும் இருக்கிற அலட்சியம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க முகத்துக்கு நேரம் நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு அவங்களுக்கு தெரியாம என்னென்ன வேலையெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க. எங்க அம்மாவோட குணத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்னு சொல்ற ஞாபகம் வச்சுக்க, என்ன பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே வானதி வேற, நீ வேறதான். எங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தைக்காக என் மனசை தேத்திக்கிட்ட வானதியை கூட என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆனா நீ என் வீட்டு வாசப்படி கூட மிதிக்க தகுதி இல்லாதவ, அத மனசுல வச்சுக்க. இதுக்கு மேல இந்த கல்யாண விஷயத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணு நினைச்ச அப்புறம் எங்க அம்மாவோட கவனத்துக்கு இதெல்லாம் கொண்டு போக வேண்டியிருக்கும். எங்க அம்மா பத்தி உனக்கு முழுசா தெரியாது இல்ல, அது தெரியாம இருக்குதான் உனக்கு நல்லதும் கூட. பார்த்து நடந்துக்க. ஆர்த்தி, நான் எல்லாத்தையும் பாத்துட்டு வரேன். ஓ, இப்போ எனக்கு ஆறுதல் சொல்ல வரீங்க இல்ல? நான் உன்ன அந்த வானதி மாதிரி எடுத்ததுக்கெல்லாம் அழுகிறவ கிடையாது. எல்லா உண்மையும் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி நடிச்சிட்டு போறாரு பாத்தியா? சும்மா இருந்த என் மனசுல ஆசைய வளர்த்து ஏமாத்திட்டு இப்ப ஏதோ நியாயஸ்த மாதிரி பேசிட்டு போறாரு. எந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கிறதுக்கு நான் தகுதி இல்லாதவன்னு சொல்லிட்டு போறாரோ, அதே வீட்டுக்கு நான் மருமகளாகி காட்டுறேன். இனிமே நீ அழுதுட்டு இருக்கிற ஆர்த்திய பாக்க மாட்டேன், எல்லாரையும் அழ வைக்கிற ஆர்த்திய தான் நீ பாப்ப. அம்மா, அப்பா அப்படி ஒரு அர்த்தத்துல சொல்லல. நீ சும்மா இருவானத்தி, உனக்கு ஒண்ணு தெரியாது. உங்க அப்பா எதையோ மனசுல வச்சிட்டு தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேங்க, அன்னைக்கு இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது மாப்பிள்ளைய கூப்பிட்டு உடனே கேளுங்கன்னு சொன்னது இந்த கல்யாணத்துல பிரச்சனை பண்ணுங்கிறதுக்காக இல்ல. கல்யாணம் கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் வானத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆமா, நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நாம என்ன பொண்ண நினைச்ச உடனே பாக்குற தூரத்துல கட்டி குடுக்கறோம்? அவ்வளவு தூரம் இருக்குங்க. அங்க பொண்ண கட்டி கொடுத்துட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இங்க உட்காந்து நாம கண்ண கசிக்கிட்டு இருக்கணும், அங்க உட்காந்து அவ கண்ண கசிக்கிட்டு இருக்கணும்ல. அதுக்காக தான் உடனே கூப்பிட்டு கேளுங்கன்னு சொன்னது. அதெல்லாம் வானத்து மேல இருந்த அக்கறையினாலதாங்க. மத்தபடி இந்த கல்யாணத்துல பிரச்சனை பண்ணோன்னு எனக்கோ ஆர்த்திக்கோ எந்த உள்நோக்கமும் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. வானத்துக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுல எனக்கும் சந்தோஷம் தாங்க. ஆமா, நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆர்த்தியை மட்டும்தான் நான் என் பொண்ணா நினைச்சிட்டு இருக்கேன், வானதிய யாரும் நினைச்சிட்டு இருக்கேனா? இங்க பாருங்க, 10 மாசம் சுமந்து பெக்கலனாலும் வானத்தியும் எனக்கு ஒரு பொண்ணுதான். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்படி நீ நினைச்சினா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அமுதா. நான் அப்படிதாங்க நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க தான் பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஆர்த்தி மேல வெறுப்ப கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்ன அப்படி சொல்ற? எனக்கு ஆர்த்தி மேல எந்த விதமான கோபமோ வெறுப்போ கிடையாது. எங்கே அவளால இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தான் பயமா இருக்கு. நான் இருக்கும்போது நீங்க எதுக்குங்க பயப்படுறீங்க? எனக்கு பயமே ஒண்ணா நினைச்சுதானே. என்னங்க நீங்க, ஏதோ ஒரே ஒரு தடவை அவ தெரியாதனமா வானதி போன் எடுத்து பேசிட்டா, அதுக்கு இவ்ளோ பெரிய அக்க போறா, இதெல்லாம் ஒரு குத்தமாங்க? சரிங்க, இந்த கல்யாணம் முடிற வரைக்கும் இந்த கல்யாண விஷயத்திலயோ வானதி விஷயத்திலயோ ஆர்த்தி மூக்க நுழைக்காம நான் பாத்துக்கறேன், அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா உங்களுக்கு? சம்பந்தி வீட்டுக்கு நல்ல விஷயம் பேசுறதுக்காக போறோங்க. மனசு நிறைய சந்தோஷமா குடும்பமா போனாதானே நல்லா இருக்கும். நமக்குள்ளயே இப்படி சங்கடப்பட்டு இருந்தா நல்லவாங்க இருக்கு. கிளம்பலாங்க. என்னாச்சு? இல்ல பரவாயில்ல, நான் நிக்கிறேன். என்னப்பா? அது ஒண்ணு இல்லப்பா, கல்யாணம் முடிஞ்சதுமே நீங்க ஹனிமூன் எங்க போறதா பிளான் வச்சிருக்கீங்க? சொல்லுப்பா. இல்லப்பா, இப்ப வரைக்கும் அப்படி எந்த பிளானும் இல்ல. அம்மா எப்ப மறுவீடு வைக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ
அப்பவே வச்சுக்கலாம். ஒவ்வொரு விஷயத்திலயும் அம்மா பேச்ச கேட்டுதான் இந்த குழப்பத்துல இருக்காரு. ஆனா இன்னும் இவர் திருந்துற மாதிரி தெரியலையே. எங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் இவரை பாத்துக்கிறேன். அப்போ உன பண்ண சம்பந்தி, கல்யாணம் முடிஞ்சு மூணாவது நாளோ அஞ்சாவது நாளோ இல்ல ஒன்பதாவது நாளோ பார்த்து மறு வீடு அழைப்பிச்சுக்கோ. என் பொண்ணுக்குதான் கல்யாணம் நடக்க போதுன்னு தெரியாம ஆளாளுக்கு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. நேத்து நடந்த விஷயத்த போட்டு உடைச்சாதான் அத்தனை பேர் சந்தோஷமும் உடையும். சம்பந்தியம்மா ஏன் வந்ததுல இருந்தே அமைதியாவே இருக்காங்க. உள்ளுக்குள்ள ஏதாவது வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்காங்களோ. என்னவா இருக்கும், நாமளே பேசி பாப்போம். என்ன சம்பந்தியம்மா? சம்பந்தியம்மா, ரொம்ப நேரமா ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. அது யோசனை எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நேத்து நம்ம வீட்டுல ஒரு விஷயம் நடந்தது, அது நான் இப்ப யோசிச்சுட்டு இருந்தேன், சிரிப்பு சிரிப்பா வந்தது. அதான் எப்படி சிரிக்கிறதுன்னு தெரியாம அப்படியே நின்னுட்டு இருந்தேன். சம்பந்தி, நான் சொன்னா நாங்களும் சேர்ந்து சிரிப்போம்ல, சொல்லுங்க. அதுக்கு என்னங்க சம்பந்தி, சொல்லலாமே. நேத்து நம்ம வீட்டுல கொஞ்சம் பேசாம இருக்கு. பேசாம இருக்கிறதா? ஏன், இங்க சொல்றதுக்கு என்ன? இங்க சொன்னா தானே எல்லாரும் கேட்டு சிரிப்பாங்க. அதை இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, பேசாம இரு. சம்பந்தி இருங்க இருங்க. சம்பந்தி, அவங்க ஏதோ சந்தோஷமான விஷயம் தானே சொல்ல வராங்க, சொல்லட்டும், எல்லாம் சேர்ந்து சிரிப்போம். இல்ல சம்பந்தி, அது இப்ப வேண்டாம். சம்பந்தி அண்ணே விடுங்க, அவங்க ஏதோ சொல்லணும்னு சொல்றாங்கல்ல, சொல்லட்டுமே. இல்லமா, அது இப்ப வேண்டாம். ஐயோ, இவர் இப்படிதாங்க, எதுவுமே சொல்ல விட மாட்டாரு. சொன்னா நல்லா இருக்குங்க, சம்பந்தி அம்மா கூட கேட்டு சிரிப்பாங்கல்ல. நீங்க சொல்லுங்க, சொல்லட்டும். பாத்தீங்களா, சம்பந்தி அம்மாக்கு கேக்கணும்னு அவ்வளவு ஆர்வமா இருக்கு. இவர் இப்படிதாங்க, எதையுமே சொல்ல விட மாட்டாரு. சிரிச்சா நல்லா இருக்கும்ல. சம்பந்தி அம்மா, அன்னைக்கு ஒரு நாள் மாப்பிள வானத்துக்கு போன போட்டு, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல, உன்ன நான் கட்டிக்கிட்டா சந்தோஷமா இருக்க மாட்டேன், ஏதோ எங்க அம்மா என்ன கட்டாயப்படுத்தினதால்தான் நான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன், இப்ப போய் எங்க அம்மா கிட்ட கல்யாணம் வேணாம் சொல்றதுக்கு பயமா இருக்கு, அதனால நீயே உன் வாயால கல்யாணம் வேணாம் சொல்லிடு சொல்லிருக்காருங்க. வழக்கம் போல ஆபீஸ் டென்ஷன் தான். ஒரு கிளையண்டோட ஃபைல பாத்துட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. ஒன்னும்மா, கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரும் சென்னைக்கு போயிடுவோம்ல. ஆமா, அதுக்கு என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எப்ப இந்த ஊருக்கு வருவேன்னு தெரியல. எனக்கு இந்த ஊர்ல சொந்தம்னு சொன்னா ஒன்னு என் வீடும், இன்னொன்னு நான் வளர்ந்த ஆசிரமம் தான். இங்க இருக்கிற வரைக்கும் என் மனசுக்கு தோன்றப்ப எல்லாம் ஆசிரமத்துக்கு போய் அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பாத்துட்டு வந்துருவேன். சந்தோஷமும் துக்கமும் என் வாழ்க்கையில எது நடந்தாலும் அதுல பங்கெடுத்துக்கிற முக்கியமான ஒருத்தவங்களா அவங்க தான் இருக்காங்க. நல்ல விஷயம் தானே. இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த கல்யாணம்ன்றது என் வாழ்க்கையில நான் யோசிச்சே பார்க்காத ஒரு விஷயம்மா. அதுவும் இப்படி ஒரு குடும்பத்துக்கு நான் மருமகள் ஆவறேன்றதெல்லாம் பெரிய கொடுப்பன. இதெல்லாம் நான் சொல்லும் போதே ஆசிரமத்துல இருக்கவங்களாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமாமா. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னோட புகுந்த வீட்டு சொந்தங்களை அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு நான் நினைக்கிறேம்மா. நாம சென்னைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை அவங்க எல்லாரையும் போய் பாத்துட்டு வந்துடலாமாமா. இத்தனை நாளா இங்க இருக்கிறப்பெல்லாம் இத சொல்லாம ஊருக்கு கிளம்புற கடைசி நிமிஷத்துல வந்து இப்படி சொல்றியே. எனக்கும் அவங்களெல்லாம் வந்து பாக்கணும்னு தான் ஆசையா இருக்கு. ஆனா ஒரு பக்கம் ஆபீஸ் டென்ஷன், இன்னொரு பக்கம் ஊருக்கு கிளம்புற பரபரப்புல இருக்கிறப்போ நான் எப்படி வர முடியும் சொல்லு. வனதி, நீ வேணா ஒண்ணு பண்ண, கார்த்திக கூப்பிட்டு நீங்க ரெண்டு பேரும் போய் ஆசிரமத்துல இருக்கிற எல்லாரையும் பாத்துட்டு வந்துருங்க. எப்படியோ உன்னை கட்டிக்க போறவனை பாக்குறதுக்காக தானே அங்க எல்லாருமே ஆவலா இருப்பாங்க. அதனால நீ கார்த்திகையே கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. சரிமா, அப்போ இன்னைக்கு அவர் என் கூட வருவாரான்னு கேட்டு சொல்றீங்களா? நான் கேக்குறதா? கார்த்திக் நீ கட்டிக்க போறவன் தானே, நீயே போய் கேளு. கேக்குறது என்ன கேக்குறது, நீங்க இன்னைக்கு என் கூட வந்தாகணும்னு ஆர்டர் போடு. அவகிட்ட உனக்கு இல்லாத உரிமையா? இன்னும் நானே அவனை உருட்டி மிரட்டி எல்லா வேலையும் செய்ய வைக்கிறதுக்கு அவன் என்ன சின்ன குழந்தையா? இத்தனை வருஷமா என் பேச்சதானே கேட்டுக்கிட்டு இருந்தான், இனியாவது பொண்டாட்டி பேச்ச கேட்டு நடக்கட்டுமே. அம்மா, ஆமா, ஊர்ல எந்த மாமியாராச்சும் இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்களா சொல்லு. நீயும் இன்னும் எத்தனை நாளைக்குதான் எல்லா விஷயத்துக்கும் என் முந்தானே புடிச்சுகிட்டே சுத்திட்டு இருப்ப? இனி எந்த விஷயமா இருந்தாலும் நீயே தைரியமா போய் அவங்கிட்ட பேசணும்.
அத விட்டுட்டு காலத்துக்கும் நானே உங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில தூது போயிட்டு இருக்க முடியுமா? இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமே ஆக போகுது. இன்னமும் நீ அவங்கிட்ட பேசுறதுக்கு தயங்கினா எப்படி? அதனால நீயே இந்த விஷயத்த பத்தி கார்த்திக்கிட்ட பேச.